வந்து அடுத்த செக்ஷன் அமுவாருது பேங்கிள் செக்ஷன். பேங்கிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேன்சியான டைப்ஸ் இருக்குது, குந்தனோட குந்தன் ஜுவல்லரி அந்த டைப்ஸ் பேங்கிள்ஸ் இருக்குது, அண்ட் ஈவன் ஸ்டோன்ஸ் வச்சதும் இருக்குது, ப்ளஸ் நார்மலான ஃபினிஷிங் இருக்க பேங்கிள்ஸும் இருக்குது. எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து அந்த குந்தன் டைப்பு அந்த மாதிரியான பேங்கிள்ஸ் தான். ஓ, இது வந்து ஃபுல்லாகவே வந்து கிராண்ட் செக்ஷன் இது. திஸ் கேன் பி ஒன்லி யூஸ்ட் ஃபார் சாரீஸ் அந்த அனார்கலி சுடிதாஸ்க்கு நம்ம இதை போடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஸ்க்ரூ டைப் தான். இது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டை பட்டையான வளையல். ஒரு கைக்கு வந்து நம்ம ஒன்று போட்டாலே போதும் இந்த மாதிரி ஆக்சசரி. இந்த மாதிரி வளையல் நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இது வந்து சில செலக்டிவ் ட்ரெஸ் கோட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. இது ஸ்க்ரூப் டைப் தான், ஸ்டோன் ஒர்க் ரொம்ப கிடையாது, ஆனால் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த இந்த செக்ஷன் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து ஒயிட் மெட்டல், ஒயிட் ஸ்டோன். நம்ம முன்னாடியே வந்து எப்படி ஒயிட் பெண்டன்ட், ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச நம்ம நெக் செட்லாம் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம பேங்கிள்ஸும் பார்க்கணும். செலக்டிவான கலர்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸும் வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம சாரீஸ்க்கு மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சாரீஸ்க்கு மட்டும்தான் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஃபார் நம்ம பார்ட்டிஸ் கூட போட்டுக்கலாம், பட் ஒரே ஒரு கையில் ஒன்றே ஒன்று மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா இது பேங்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான பிரேஸ்லெட், பிரேஸ்லெட் தான் இது. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து பிளாட்டினம் பிரேஸ்லெட் மாதிரியே இருக்குது. இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பதிச்சிருக்க விதமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு லீஃபை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஈவன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, மாடர்ன் அட்டையர்ஸ் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாரீஸ் பார்ட்டிஸ்க்கு போகிறோம்னா இது வந்து இதை வந்து நம்ம மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம்னா கூட நம்ம இப்படி திருப்பி கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப, இது வந்து பேங்கிள் கம் பிரேஸ்லெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜில்மில்ல வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் கண்டெம்பரரி டிசைன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன்சி அண்ட் ஃபங்கி ஜுவல்லரிஸ் கூட இருக்குது. இந்த மாதிரியான சில சில பீட்ஸ் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் வி கேன் யூஸ் இட் ஃபார் காட்டன் சாரீஸ் ஆல்சோ. பட் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. காட்டன் சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச, வுட் பீட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் பீட்ஸ் வச்சுருக்கிறதுலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஃப்ராக், கவுன்ஸ், லாங் கவுன்ஸ், ஃபுல் பேண்ட்டு, ஷார்ட் டாப், அந்த மாதிரி வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய ஃபெதர்ஸ்லாம் வச்சு நிறைய கலர் கலர் இதுவெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு மணி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோன் ஒர்க் இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிரேஸ்லெட்ஸ் தான் இருக்குது. ஈவன் வந்து இந்த மாதிரிலாம் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸ் மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கவ்பாய் லுக்கு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அந்த ஒரு ஷர்ட் போட்டுட்டு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கூழாங்கல்லில் செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக அதை வந்து அழகாக வந்து அதை செதுக்கி அதில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேர் பேண்ட், இது கலர் கலராக வந்து ஸ்ட்ரீக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி போடுறது?
இப்போ நின்றுட்டு இருக்க இடம் ஜில்மில்லோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பிரைடல் செட்டு தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரைடுக்கு தேவையான நெத்தி சுட்டிலேருந்து அந்த கொண்டையில் போடுற அந்த கிளிப்லேருந்து காலில் இருக்கிற மெட்டீரியல் இருக்கும் ஃபுல்லாகவே இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம், அனார்கலி மாதிரியான படத்தில் வந்து இவங்க தலையில் அதை சைடில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ்லேருந்து. இப்போ யூஸ்வலாக வந்து பிரைடுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராண்டாக இருக்க வகையில் கிளிப்ஸில் கூட வந்து கலர் கலரான ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அந்த கிளிப்ஸ்லேயும் வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. கொலுசு அப்படின்னு சொன்னாவே எந்த பொண்ணுங்களுக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஈவன் இப்போ இருக்கிற பொண்ணுங்கள் கூட அந்த சத்தம் வராத அந்த கொலுசு தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். முன்னாடி பார்த்தது ஒரே ஒரு லிங்க் தான் இருந்துச்சு, இதில் அப்படி கிடையாது. கண்டினியூஸாக வந்து